பேசுனா மூச்சு பயங்கரமாக வாங்கும். இப்போ என்னால் நல்லா பேச முடியுது. முன்னாடி படுக்க முடியாது, ஒரே ஒரு சைடு மட்டும்தான் படுத்தா தான் அது கொஞ்சமாக மூச்சு நார்மலாக வரும். இன்னொரு பக்கம் திரும்பி படுத்தா ஹெவியாக மூச்சு வாங்கும். நிமிந்து படுத்தா இன்னும் ரொம்ப அதிகமாக வாங்கும். ஆனால் தேவனோட கிருபையால் ஐயா ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து எனக்கு வந்து இந்த ஃப்ளாட்டாக படுத்தா கூட இப்போல்லாம் மூச்சு வாங்குறதில்ல. எந்த சைடு திரும்பி படுத்தாலும் எனக்கு மூச்சு வாங்க மாட்டேங்குது. அதே மாதிரி மாடிப்படி ஏறினாலும் மூச்சு வாங்குறதில்ல. ரொம்ப நேரம் பேசினாலும் தேவ கிருபையால் மூச்சு வாங்குறது நின்றுச்சு. ஸோ வால்வ் லீக் கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. நின்றுச்சு. எத்தனை வருஷம் இருந்தது? 12 வருடம். வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சர்ஜரி ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஏப்ரல் மாதம் கம்பல்சரியாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா இன்னும் 2 இயர்ஸ் தான் உங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியுங்கிறதையும் ஓப்பனாக சொன்னாங்க. அதனால தான் வந்து நான் வந்து என்னோட ப்ரேயர் வந்து எனக்கு இப்போ உங்களுக்கு எப்படி பண்ணுறீங்க? ஏசு முழுசாக குணப்படுத்திட்டாரா? குணப்படுத்திட்டாருன்னு நான் முழுசாக விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓகே, தேங்க் யூ. எனக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் தேவன் புது இருதயத்தையும் புது வாழ்வையும் கொடுத்துட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா.